செல்வராணி. செல்வராணி, ஓகே. இன்றைக்கு என்ன உங்களுக்கு விசேடமான நாள்? இந்த பிறந்த நாள். பிறந்த நாள் எத்தனை நாள் பிறந்த நாள்? 61. 61. சரி, இந்த 61வது பிறந்த நாளில் உங்களுக்காக யாரோ கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க உங்களோட 61வது பிறந்த நாளுக்கு? மதுசன். அவதான் இந்த வேலை கூடுதலா செய்வா. ஆனா அவட்ட இருந்து வேற இல்ல, வேற யாரோ தான் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. அப்படி என்ன சகோதரங்க இல்லையா மருமக்கள் உறுதியா சொல்லணும் யாரா இருக்குமெண்டு. அவையா இல்லதான், வேற யாரா இருக்கணும். வேற யார் இருக்கணும், அவங்க தான் அனுப்பியிருப்பாங்க. அப்படியா? சரி, உங்களுக்காக வந்த பரிசுகளை ஒன்று வந்தா பார்க்க போறோம். சரியா? உங்களுக்காக மணி பொக்கே வந்திருக்குது. இதுல எவ்வளவு காசு வந்திருக்கு? அது மட்டும் இல்ல இன்னும் பரிசுகள் வந்திருக்குது. அதை பாப்போம் உண்டா. சரி, உங்களுக்காக இதுக்குள்ள கிஃப்ட் வந்திருக்குது, ஆனால் ஓப்பன் பண்ணக்கூடாது. என்ன வந்திருக்கு அதுக்குள்ள? என்னன்னு சொல்ல தெரியாது ஐயா, நான் பார்க்கல தானே. பார்க்கல, பார்க்காம தான் அதுக்குள்ள சொல்லணும். உங்களை பிறந்த நாளுக்காக ஏதோ அனுப்பியிருக்காங்க. என்ன இருக்கும் அதுக்குள்ள? பாக்ஸை பார்க்க என்ன வந்துடுற மாதிரி இருக்கு? காசு இருக்குது இதுல. அப்படி ரெண்டாவது நகையா இருக்கணும், பவுன நகையா இருக்கணும். வேற எதுவும் வந்திருக்கலாமே. வேற என்னன்னு தெரியாது. சின்ன ஜாமானா இருக்கிறபடியா நகையா தான் இருக்கு. நகையா தான் இருக்கு. நகையாத்தான் பாப்போம். அவதான் அனுப்பியிருப்பா. அவதான் அனுப்பியிருப்பா. அடுத்த பரிசை பார்ப்போம். சரியா? சரி, இதையும் ஓப்பன் பண்ணக்கூடாது. அதுக்குள்ள என்னென்ன வந்திருக்குது? காப்பும் மோதிரமும் வந்திருக்கு. இதுக்குள்ள என்ன வந்திருக்கு? இதுக்கே மோதிரமா தான் இருக்கு. மோதிரமா தான் இருக்கு. மெயின் செயின் இருக்காது அதுக்குள்ள? செயினும் இருக்கும் பார்ப்போம். செயினும் இருக்கலாம் தானே அதுக்குள்ள. சரி, என்ன வந்திருக்கு அதுக்குள்ள? திறக்கக்கூடாது, திறக்காம தான் சொல்லணும். செயினா, காப்பா, மோதிரமா? காப்பு இருக்கிற அளவுக்கு இது இல்லை. ஒன்றில் சங்கிலியா இருக்கும், இல்லைன்னா மோதிரம் பெண்டனா இருக்கும். மூணுல இன்னும் இருக்கும். அப்ப இங்க அது என்னன்னு ஏதோ ஒன்று இருக்கும். சங்கிலியா இருக்கும். சங்கிலியா இருக்கும். சரி, மோதிரமா இருந்தா நாங்க கொண்டு போவோம். சரி, கொண்டு போங்க. சந்தோஷம் தான். பாப்போம் என்ன இருக்கும். கொண்டு போங்க. சரி, மோதிரம் தான் வந்திருக்கு. இது உங்களுக்கு தான் வந்திருக்குது. சங்கிலி வந்திருந்தா நாங்க மோதிரத்தை கொண்டு போயிருப்போம். சரியா? சரி, உங்களுக்காக வந்த அடுத்த பரிசை பார்க்க போறோம். சரியா? அதுக்கு முதல் நீங்க எங்களுக்கு உறுதியா சொன்னா தான் அடுத்த பரிசை தருவோம். உறுதியா சொல்லணும் யாரா இருக்குமெண்டு. மகள்லாம் செய்திருப்பா. அவதான் இந்த கூடுதலாக இந்த இதுகள் முயற்சி எடுத்து செய்வா. அவதான் செய்வா. சரி, உங்களுக்காக வந்த அடுத்த பரிசையும் பார்ப்போம். ஓகே, உங்களுக்காக ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக ஒரு கவிதையும் வந்திருக்குது.
அதெல்லாம் யார் என்று இருக்குது அதையும் பார்ப்போம். ஓகே சரி, உங்களுக்காக வந்த கவிதை. எத்தனை காலங்கள் எத்தனை ஜென்மங்கள் கடந்தாலும் உங்கள் அன்பு மட்டும் என்றும் உயிர் உள்ளவரை குறையாதம்மா. ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும், ஆனால் உங்கள் உறவுக்கு மட்டும்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நான் கடவுளிடம் மனதார வேண்டுகின்றேன், மீண்டும் நீங்களே எங்கள் மூவரையும் கருவில் சுமக்க அம்மா. என்ன தவம் செய்தோம், உங்களுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளையாய் நாங்கள் மூவரும் பிறக்க என்ன வரம் பெற்றோம். நீங்கள் தாய் தந்தையராய் வந்திட, அடுத்த பிறவியிலும் இதே வரம் பெற்றிட இறைவனிடம் வேண்டுகின்றேன். என்றும் நீங்கள் நோய் நொடியின்றி பல்லாண்டு காலம் வாழ மனதார வாழ்த்துகின்றோம். உங்கள் பிறந்த நாளில் மூன்று பிள்ளைகளின் மருமக்களின் பேரப்பிள்ளைகளின் இதய கூட்டில் உண்மையான ராணி எங்கள் மகாராணி எங்கள் குல தெய்வம் நீங்கள் மட்டும்தான் செல்ல குட்டி அம்மா. இது உங்களுக்காக யார் அனுப்பியிருக்காங்கண்டா, தீபன் பிரவீனா, மகள் மருமகள் பிரான்ஸிலிருந்து, மதுசன் மகன் சுவிஸிலிருந்து, அன்பன் சிந்து அஸ்வினி அஜிஸ்ட்ரா சுவிஸிலிருந்து. இவ்வளோ பேரும் உங்களோட 61வது பிறந்த நாளுக்கு பாசம் வச்சு இவ்வளோ அனுப்பியிருக்கினோம். என்ன இவ்வளோ பேருக்கும் சொல்ல ஆசைப்படுறீங்க, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? சந்தோஷம் தானே ஐயா இருந்து நான் செய்ய மாட்டேன்னு இருக்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் எதிர பார்க்க இல்லை. நான் சொன்னேன்னா எனக்கு காரணமாக ஒன்றுமே செய்யவேன் நான், அப்பாவே செய்திருக்கு. நான் சரி சந்தோஷம் தானே, சவரம் செய்தாலும் சரி, புள்ளியல் செய்தாலும் சரி, மருமகள் செய்தாலும் சரி, பேர புள்ளியல் செய்தாலும் சரி, மறக்க முடியாத நாளா தந்திருக்காங்க. வேற என்ன அவங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களோட சகோதரம் பிள்ளைகள் நன்றிதான், இதை விட இன்னொரு சந்தோஷம் நன்றிதான். சரி ஓகே கேட்கட்டும். சரி இதான் நம்மளால சொல்லும் வேறு என்ன செய்ய போறோம். சரி ஓகே கேட்கப்பட்டுவோம். Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear amma, happy birthday to you.